ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சேமியாவை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சேமியா எடுத்திருக்கேன், அதன் கூடவே ஒரு கப் அளவுக்கு பால்கோவா எடுத்திருக்கேன். சக்கரை போட்ட பால்கோவா நான் எடுத்திருக்கேன். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த நட்ஸை வந்து நெய்யில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொஞ்சமா திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரை பண்ணதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே திரும்பி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். குடத்தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம கலந்து விட்டுருவோம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது இதன் கூட கொஞ்சமாக சர்க்கரை அப்படியே சேர்த்துக்கலாம். சர்க்கரை இன்னும் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பால்கோவா எடுத்திருக்கேன், அதாவது சர்க்கரை போட்ட பால்கோவா. இப்போ இந்த பால்கோவாவை அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் இல்லாத பால்கோவா வந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லைட்டாக இதை கலந்து விட்டுருவோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்து லைட்டாக கலரிக்கலாம். அடுத்தது இதன் கூட நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸை அப்படியே சேர்த்துடலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். இதன் கூட கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சேமியா வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் லட்டாகவும் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.